டேய் கொடைய மடக்கடா. அண்ணே நீங்க கருத்து போயிடுவீங்கனே. கருக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு? டேய் கொடைக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதனால நாங்க இன்னும் வரலன்னு ஜனங்க குழம்பி போயிருக்காங்க. மடக்கடா அடக்கிறேன். யார் மணி அடிச்சது? நான் தாங்க மணி அடிச்சேன். என்ன விஷயமா? இவர் எனக்கு மாமா பையன், இவர் அத்தை பையன், ரெண்டு பேருமே முற மாப்பிளைங்க. யாரு கட்டிக்கிறதுன்னு தெரியல. நீ யார விரும்புற? எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். ரெண்டு பேரும் கட்டிக்கிற முடியாது, ஒருத்தர் தான் கட்டிக்கிற முடியும். அது யாரு? என்ன பெரிய தும்பி? சரி பஞ்சாயத்துல பண்ணு தீர்ப்ப எப்படி முடிச்சா? அந்த மாதிரி பண்ணுடா, ரெண்டா போட்டு கொடுத்த இது பொண்ணுடா. உன்னை நம்பி பஞ்சாயத்துக்கு இந்த ஊருக்காரை பூரா வந்திருக்காங்க பாரு. போனே போ, பண்ணு பொண்ணு ஒண்ணுடா. அப்படிங்களா? இந்தாமா நீ இவனை 3 மாசம் வச்சுக்க, அவனை 3 மாசம் வச்சுக்க. பஞ்சாயத்து தலைவர் ஊருக்காரங்க என்ன நினைப்பாங்க? போனா போதும் நினைப்பாங்க. ஐயோ நீ இங்கதான் இருக்கிறியா? நான் ஊரெல்லாம் தேடிட்டு வரேன். ஐயோ பஞ்சாயத்து மன்னிக்கணும், இது என் பொண்ணுங்க, பைத்தியங்க. ஊருக்கு தெரியாம 6 மாசத்துக்கு முன்னால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தேன், என் பொண்டாட்டிக்கு தேவசங்க, அதனால இந்த பைத்தியத்தை கூட்டினு வந்த கூடவே இந்த ரெண்டு பைத்தியங்களும் வந்துடுச்சு. கூட்டிட்டு போயா? இது ஒரு பஞ்சாயத்து பஞ்சாயத்தை கூட்டி இருக்கு. நீங்க அதை பாத்து வந்திருக்கீங்க. என்ன தலைவர் இது? வெட்டி பஞ்சாயத்து பண்ணிட்டு நம்ம ஊருக்கு திருவிழா வருது இல்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதான் ஊர்ல தானா மழை நீ போயிருல்ல, அப்புறம் மழைக்காக ஒரு திருவிழா. தும்பி கஷ்டப்படும் போது கடவுளை நினைக்கிறத விட ஓஹோன்னு இருக்கும் போதுதான் கடவுளை நினைக்கணும், அப்பதான் ஊர் செழிப்பா இருக்கும். அண்ணே நீ என் கண்ணை திறந்துட்டே, என் கண்ணை திறந்துட்ட. இந்த கண்ணு என்ன பீரோவா? சாய் போட்டு திறக்க இருக்கு, சும்மா இருறா. டேய் அந்த போன வருஷம் ரெக்கார்ட் அனுப்பிச்சா அவ பேர் என்ன? ஆமா நம்ம அஞ்சல. அவளே போக முடியும். விடுதலை சனிக்கிழமைக்கு விடுதலை, சனிக்கிழமைக்கு விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை. ஒரு கையில என்ன கிண்ணமும் ஒரு கையில விட கோழிய வச்சுக்கிட்டு ராசப்பா வப்பாட்டி வீட்டு முன்னால துண்ட தொங்க போட்டுக்கிட்டு நிப்ப. அதானே? ஆமாண்டா, வாரத்துல ஒரு நாள் தான் சனி வருது. எனக்கு வருஷம் பூரா இருந்தா எப்படி இருக்கும்? சட்டையை கிழிச்சுக்கிட்டு கிறுக்கு புடிச்சு தெரு தெருவா அலைவ. இல்லனே இனிமேல் உன் வாழ்க்கையில வெள்ளிக்கு அப்புறம் ஞாயிறு தான், சனியே கிடையாது. ஏண்டா? சனிக்கு சொந்தக்கார ராசப்பா நாளைக்கு ஜெயில இருந்து வர்றாப்பா. ராசப்பா வரணா? ஆமாப்பா. அவன் ஜெயில இருந்து வந்தாலும் சரி, பெயில இருந்து வந்தாலும் சரி, நான் சனிக்கிழமை குயில் விட்டு போயே தருவேன். அவங்களை பத்தி உனக்கு தெரியாது, என் மேல உயிரே வச்சிருக்காளுங்க. உள்ள ராசப்பா இருக்கானா? கண்ட துண்டுமா வெட்டி போட்டு போட்டுவா? வேண்டாம் ராஜா, அப்படிலாம் சொல்ல வர. தம்பியோட யான் படைக்கே அஞ்சா. இந்த வெண்ணெய் வியாபாரம் எல்லாம் இங்கே வேணா, நான் தான் கிடைச்சனா. போ, வீணா அடிபடி சாவ போற நீ. போ, ஓடி போ. மயிலே, இன்னைக்கு சனிக்கிழமை, வெட்ட கோழி என்னைக்கு என்ன இளநில பிராந்து ரெடியா? ராசப்பா உன் முதுகுல தின்னு கட்டிடுவாருங்கிறதுக்காக தான் இங்க நிக்கிறேன். சீக்கிரம் கிளம்பு. எத கிளம்பவா? ஜெயில இருந்து ராசப்பா இனிமே வரவே மாட்டான். 5 ஏக்கர் நஞ்ச, 10 ஏக்கர் புஞ்ச எல்லாம் எழுதி வச்சனே, இப்ப திடீர்னு போச்சுடா எப்படி? ஆமா, பொல்லாத நிலம், பம்பு செட்டே இல்ல. சரி, இத்தனை அனுபவிச்சிருக்கல, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. நீ நடைய கட்டு. இது நடைய கட்டவா? கோயிலு
வா நீயே சொல்லு. அஞ்சு வருஷமா உங்களுக்கு நகை துணிமெல்லாம் வாங்கி கொடுத்தனே, இப்ப திடீர்னு போச்சுன்னா எப்படிமா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் யாரு? இந்தாம்மா, இந்த கேள்வி அவளை மட்டும் பாத்து கேளு. நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னையும் சேர்த்து கேக்குறானு. நீ போடா, நீ போடா, போடா. ஆமா, நாங்க கிடைக்கலங்கிறதுக்காக வருத்தப்படுறத விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கியே. அஞ்சு வருஷம் பழகுன எனக்கே இந்த கேதுன்னா வாழ்க்கை பூரா இங்கேயே கிடக்க போறானே ராசப்பா, அவனை நினைச்சேன் சிரிச்சேன். சனிக்கிழமை என்ன கோழி? ஐயோ.